அவரை கொன்னது எது? அந்த பயம் அப்படின்றது அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி பயந்தீங்கன்னா அது உங்களோட சிறுநீரகத்தை. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். வலிமையான அன்போடு தான் உங்கள் அன்பு தொழிலா. இன்றைய ஆரோக்கிய நேரம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா மருத்துவர் அத்திகீரர் அருள்ராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரை லுக் தமிழ் சேனல் சார்பாகவும் லுக் தமிழ் நண்பர்கள் சார்பாகவும் நிகழ்ச்சியில் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் லுக் தமிழ் நேயர்களுக்கு, என்னுடைய வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயம் பற்றிய ஒரு கருத்தாடலை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பயம் என்பது வந்து ஏன் உருவாகின்றது, இதை நாம் எப்படி கையாள்வது அனைவருக்கும் வணக்கம். மனுஷனுக்கு வந்து ரெண்டு உணர்வுகள் தான் உணர்ச்சியா மாறும்போது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது. அதுல ஒண்ணு கோபம், இன்னொன்னு பயம். போன காணொலியில நம்ம கோபத்தை பத்தி பார்த்தோம், அதை எப்படி கையாளுது அப்படின்றத பார்த்தோம். இந்த வகை இன்றைய காணொலியில நம்ம பயம் அப்படின்னா என்ன, அதோட விளைவுகள் என்ன, அதை எப்படி கையாளுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பயம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு உணர்வு, இயற்கையா வரக்கூடிய ஒரு உணர்வு. அந்த உணர்வு உணர்ச்சியா மாறும்போது மிகப்பெரிய விளைவுகளை உடல்லையும் மனதிலையும் ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனிதனை பயமுறுத்தி அதை அவர் நம்பிட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துல அவரோட உயிரையே மாய்த்து விட முடியும். இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு உதாரணம் இதுக்கு என்னன்னு சொல்லலாம், 1980 அமெரிக்கா நாஸ்டா பகுதியில் சாம் லேண்டின் ஒரு தொழிலாளி, அவர் வந்து சாதாரண தொண்டை வலி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போறாரு, ஆங்கில மருத்துவரை பார்க்கறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு எக்ஸ்ரே எடுக்கப்படுறது, ரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த டாக்டர் சொல்றாரு, உங்க கூட வேற யாரும் வரலையா, வீட்டிலேருந்து யாரெல்லாம் வந்தா அவங்களை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்றாரு. இவர் ரொம்ப பயந்து தளர்ந்து போயிறாரு. என்ன விஷயம், எதுவாக இருந்தால் என்கிட்டயே சொல்லுங்க, எனக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மருத்துவர் வந்து, இல்லை உங்களுக்கு வந்து உங்க தொண்டையில உணவு குழாயில கேன்சர் இருக்கு, இது குணப்படுத்த முடியாது, நீங்க போய் மகிழ்ச்சியா உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அவர் அந்த வார்த்தை கேட்ட அடுத்த நொடியில இருந்து அவர் ரொம்ப தளர்ந்து போறாரு, ரொம்ப தளர்ந்து வீட்டுக்கு போய் சேர்றாரு. வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு வாரத்துல ஒரு படிப்படியா உடல் தளர்ந்து போயிட்டு இறந்து போறாரு. ஒரு மனுஷன் ரெண்டு வாரத்துல இறந்து போயிடுறாரு. இறந்தவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்குறாங்க. உடல் பரிசோதனை உடற்கூர் ஆய்வு பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது, பெரிய அதிர்ச்சியா இருக்கு, அவருக்கு தொண்டையில கேன்சரே இல்லை. அப்ப அவரை கொன்னது எது? அந்த பயம், அந்த உணர்வு. அவர் உணர்ச்சியா மாறும்போது உடம்புல என்டையர் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணி அவர் இறக்குது. இதான் ப்ரூஸ் லிப்டன் சொல்றாரு. ஒரு அவர் பயம், ஒரு விஞ்ஞானி ப்ரூஸ் லிப்டன் சொல்லிட்டு செல்ல பத்தி நிறைய ஆய்வு பண்ணவர். நீங்க பயந்தீங்கன்னா, அதை நம்பிட்டீங்கன்னா, அது உணர்வா மாறினா உடல்ல ஒரு மனுஷனை ரெண்டு வாரத்துக்குள்ள அது கொண்டுடும் அப்படின்ற ஆய்வு இதன் மூலமா நிரூபிக்கப்படுது. அந்த பயம் அப்படின்றது அக்குபஞ்சர் மருத்துவம் எப்படி பாக்குதுன்னா, ஒவ்வொரு உணர்வும் நம்மளோட உள்ளுறுப்புகளை, ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் அது பலகீனமடைய செய்யும். உதாரணத்துக்கு பயந்தீங்கன்னா அது உங்களோட சிறுநீரகத்தை பலகீனமடைய செய்யும். உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, அதுல சிறுநீரகம் அப்படின்ற இது வந்து நீர் மூலகத்தோட தொடர்புடையது. நீங்க பயந்தீங்கன்னா உங்க சிறுநீரகம் பலவீனமடையும். அதனாலதான் குழந்தைங்க பயந்தா கூட உடனே யூரின் போயிடுவாங்க, அதட்னா யூரின் போயிடுவாங்க. பயந்தோம்னா இத்தனை விளைவுகள் வந்து உடம்புல நடக்கும். பொதுவா வந்து நோயும் அப்படிதான், நோயை பத்தி, நோயை விட நோயை பத்தி பயம்தான் மிகப்பெரிய தாக்கத்தை நீ சமூகத்துல ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு சின்ன பழமொழி கூட சொல்லுவாங்க ஊர்கள்ல, பார்த்தது பாம்பு, பட்டது எருக்கு, தின்றது மருந்து, கொன்றவன் மருத்துவன். இதோட புரியுதா? பார்த்தது பாம்பு, பட்டது எருக்கு, தின்றது மருந்து, கொன்றவன் மருத்துவன். அதாவது பாம்பு அவர் பார்க்கிறாரு, ஆனா அவர் காலில் முள்ளுதான் கொடுத்தது, எருக்கு முள்ளு கொடுத்துருச்சு, மருந்து சாப்பிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அப்ப அவரை பாம்பு கடிச்சிச்சா இல்ல பயம் கடிச்சிச்சான்னு கேட்பாங்க. அந்த பயம், அந்த அந்த உணர்வு வந்ததுல பாம்பு கடிச்ச விஷத்தை விட அந்த பயம் அவங்க உடம்புல மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம இந்த உடல் வந்து இயங்குறது வேதியியல் மாற்றம் உடலியல் மாற்றமா மாறுது. எந்த எது ஏதாவது நம்ம உடம்புல நம்ம செய்யணும்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கணும். அதுக்கு அந்த அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பிசிக்கல் சேஞ்சஸா நம்ம அந்த வேலையை செய்வோம். ஆனா அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஏன் நடக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி மனதுல நடக்கிற அந்த உணர்வுகள் உணர்ச்சியா மாறும் போதுதான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனே உடம்புக்குள்ள நடக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்,
இதுலமே திடீர்னு ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுங்க, இந்த பேட்டி இப்படி போயிட்டு இருக்குமா, எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு ஓடுவோம் இல்லையா, அதுக்கு என்ன நடக்குது? இந்த இப்படி ஓடுறதுக்கு முன்னாடி உடம்புல என்ன நடந்ததுன்னா, இப்ப நார்மலா இருக்க உடம்பு நார்மலா இயங்கிட்டு இருக்கு, பாம்பு வந்த உடனே ஒரு பயம் வருது இல்லையா, அந்த பயம் வந்து அந்த பயம் உணர்ச்சியா நான் மாறும் போது மாறுச்சுன்னா நம்ம உடம்புல அடுத்த செகண்ட் நம்ம சிறுநீரகத்து மேல இருக்க அச்சினல் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்கும். அச்சினல் சுரந்த உடனே உடம்புல வந்து பிபி உண்டாகும், நம்ம ஓடுறதுக்கான வலிமை கிடைக்கும், பிச்சுக்கிட்டு ஓடும். அந்த டைம்ல நம்ம பிபி எல்லாம் செக் பண்ணீங்கன்னா அதுக்கிட்ட 300-400 போயிட்டு இருக்கும். அப்ப அந்த பயம்ன்ற உணர்வு உணர்ச்சியா மாறும், அடுத்த நிமிஷம் அச்சினல் சுரக்குது, கெமிக்கல் சுரக்குது, பிசிக்கலா உடம்பு வேகமா ஓடுது. அந்த பயம் அப்ப ஏன் வருது அப்படின்னா, பயம் இவ்வளவு விளைவுகளை கொடுத்தாலும் அந்த பயம் ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்காக தான் பயம் வருது. பயமே இல்லாம இருந்தா நம்ம ஜட மாதிரி இருக்க முடியாது. பயம் வந்தாதான் அந்த உணர்ச்சியை பயன்படுத்தி அச்சினலை சுரந்து நம்ம ஓட முடியும். அப்ப பயம் இயல்பா வருது. இதே யோசிச்சு பாருங்க, ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க, இந்த பாம்பெல்லாம் பிடிப்பாங்களே இருளர் பழங்குடியினர் இவங்க மத்தியில் ஒரு பாம்பு வருதுன்னா அவங்களுக்கு அந்த பயம் வருமா? அவங்களுக்கு பயம் வராது, ஏன்னா அவங்களுக்கு பாம்பை பிடிக்க தெரியும். அப்ப அவங்களுக்கு வந்து பயம் அந்த சூழல்ல வராது, அவங்களை வேற ஒரு ஹார்மோன் சுரக்கும். அப்ப அந்த சூழலை கையாள்வதற்காக இயற்கையிலேருந்து வர்றது தான் பயம், அது கோபமோ பயமோ கவலையோ. அந்த பயம் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய சிக்கலாகுது. அந்த பயத்தை நீங்க அதை புரிஞ்சிக்காம நம்ம அதை அந்த பயத்தை உள்வாங்கும் போது அது மிகப்பெரிய தொந்தரவுகளை உருவாக்குது. அப்படிதான் இன்னைக்கு கொரோனா கூட பாத்தீங்கன்னா, முதல்ல மிகப்பெரிய ஒரு பயத்தை தொடர்ச்சியா மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருந்தது, கொத்து கொத்தா மனிதர்கள் சாவாங்க, இந்த கிருமி வந்துட்டா அவளைதான் உயிரே பிழைக்க முடியாது இப்படின்ற மாதிரி தான் வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு என்ன நடந்துட்டு யதார்த்தத்துல பார்த்தா, இன்னைக்கு மக்கள் ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்காங்க, வீதிகள்ல எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு வந்து கொரோனா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த பயம் குறைஞ்சதுனால அவங்க நார்மலா நடமாடுறாங்க. அந்த பயம் எப்படி போகுதுன்னா, புரிஞ்சுக்கும் போது போதா, வெளியே போய் பாக்குறாங்க, யதார்த்தத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் குறையுது. கொத்து கொத்தா சாபம்னு சொன்னாங்க, ஆனா கொரோனால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில வந்து 1% தான் பாதிக்கப்பட்டதும், 1% தான் இறந்திருக்காங்க. அந்த 1% கொரோனா மட்டுமே இல்ல, கொரோனாவோட சேர்ந்தவருக்கு பல்வேறு நாள்பட்ட நோய்கள் இருந்திருக்கு, இதோட சேர்ந்து தான் இறந்திருக்காங்க. கொரோனா மட்டும் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு மனுஷன் கூட இல்ல. இந்த காலகட்டத்துல இந்த பயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு செய்தியும் தொலைக்காட்சியும் பயத்தை மட்டுமே பார்த்துருந்த பல பேர் பல இன்னல் காலாயிருக்காங்க. கொரோனா வந்துருவோம்னு பயந்து கொரோனா வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொரோனா வந்த பயத்தினால தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொரோனா வந்த வாழ்க்கையை அவ்வளவுதான் சொல்லிட்டு பயந்து உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கிருமி வந்து கொண்டு சேர்ந்தா கிருமி வந்தவங்களாம் குறைச்சிட்டு இருக்காங்க. யாரு பயந்தாங்களோ அவங்களுக்கு உடம்புல அவங்களோட எதிர்ப்பு சக்தியை குறைஞ்சிடும். விவேகானந்தர் வந்து அதான் சொல்றாரு, பலம் நம்பிக்கை வந்து பலம், பலகீனம் மரணம்ன்றாரு. பயம் வந்ததுன்னா உங்க உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிரும், அச்சினல் சுரந்ததுன்னா நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிரும், பிபி படபடப்பு தான் வரும். இது மாதிரியான விளைவுகள். அப்ப அந்த பயம்ன்றது முதல்ல அது உணர்வா வரும்போது நோய் இல்லை, அது உணர்ச்சியா மாத்தும் போதுதான் நோய். பயத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக வருது, அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டுதான் நமக்கு பிரச்சனை வராது. இப்ப இவ்வளவு விளைவுகள் வந்து பயம்ன்ற விளைவு உடம்புல இவ்வளவு தொந்தரவுகளை உருவாக்குது, நம்ம சிறுநீரகத்தை வந்து பாதிக்குது, அதை பலகீனம் அடைய செய்யுதுன்னு பார்த்தோம். பயத்தை நம்ம எப்படி கையாளுறது, அந்த பயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, பயத்தை புரிஞ்சுக்கும் போது அதுல நம்ம ரொம்ப எளிமையா நம்ம வெளியே வர முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உடல் வந்து இயங்குதுன்னா கெமிக்கல் செஞ்சு பிசிக்கல் செஞ்சா மற்ற மருத்துவங்கள் சொல்லும். மரபொழி அக்கு பஞ்சர் என்ன சொல்றதுன்னா, இந்த கெமிக்கல் சேஞ்சுக்கு முன்னாடி வந்து ஒரு மாற்றம் நடக்குது, அதுதான் உடம்புல நடக்கிற மன மாற்றம். அந்த மனத்துல இருந்து ஆற்றல் மாற்றம் நடைபெறுது, அந்த ஆற்றல் மாற்றத்துக்கு ஈக்குவலா கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, கெமிக்கல் சேஞ்சஸ் தான் பிசிக்கல் சேஞ்சஸை உருவாக்கும். அப்ப இந்த பயம் அப்படின்றது உடம்புல நடக்கிற ஒரு மனத்துல வர ஒரு ஒரு உணர்வு. இந்த பயத்தை நம்ம எப்படி கையாண்டா இந்த நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம், பல பிரச்சனை விடுபடலாம் அப்படின்றத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். இது என்னோட உதாரணத்தையே நான் இங்க பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கினேன். கார் எனக்கு இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு, இது கிளச்சு, இந்த அளவுக்கு தான் தெரியும். ஓரளவுக்கு ஓட்ட தெரியும், ஓட்டம் தெரியும், மெயின் ரோட்லாம் ஓட்டம் தெரியல, ஓரளவுக்கு ஓட்ட தெரியும். இந்த சூழல கார் வாங்கியாச்சு. கார் வாங்கிட்டு ஷோரூம்ல இருந்து வரும்போது நண்பர் தான் ஓட்டிட்டு வந்தாரு, பக்கத்துல உட்காந்துட்டு வந்தோம், குழந்தையா மனைவி எல்லாமே வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நண்பர் சொன்னாரு, நீங்க ஒரு வாட்டி ஓட்டி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல. சரி ஓட்டி பார்ப்போம், ஓரளவுக்கு தெரியும், பேசிக்கா இப்ப வண்டி ஓட்டணும்னு தெரியும், மெயின் ரோட்ல ஓட்டி பார்க்கணும். எழுந்து உட்காடுறேன்,
உட்கார்ந்த உடனே அப்படியே படமா வந்துட்டு இருக்கு. நம்ம செய்தித்தாள் விபத்தை பத்தி பார்த்தது, செய்தியில விபத்தை பத்தி பார்த்தது, கார் ஆக்சிடென்ட், இதெல்லாம் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஒரு பயம் வருது, பயம் வரும்போது சின்ன நடுக்கமும் கொஞ்சம் வேர்த்து கூட போயிடுச்சு. ஏசி எல்லாம் போட்டிருக்கு கார்ல, கொஞ்சம் வேர்த்தும் போச்சு. அப்ப இது வந்து பயம், அந்த பயம்ன்ற உணர்வு வந்த உடனே இது வர்றது நார்மல், இது இயற்கை. ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாது, விபத்து ஆயிடுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம மனசுல பதிய வச்சிருந்திருக்கலையா இந்த விபத்தை பத்திய செய்தியெல்லாம் பார்த்திருக்கலாம், இதெல்லாம் கூட அப்படியே வருது எனக்கு. பயம் வந்தோம், நடுங்கிச்சு, கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் கார்ல ஏறி உட்காரும் போது இதே மாதிரி திரும்ப அந்த பயம்ன்ற உட்கார்ந்த உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுமா, வண்டி புது வண்டிக்கு ஏதாவது ஆயிடுமா, இது மாதிரியான சூழல் வருது. வரும்போது இந்த பயம், நான் அந்த பயத்தை புரிஞ்சுக்கிறதுனால இந்த பயம் ஏன் வருதுன்னா, நான் கவனமா வண்டி ஓட்டுறதுக்காக தான் அந்த பயம் வருது. இது எனக்கு புரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் எனக்கு பயம் போயிடுச்சு, வண்டி ஓட்டுறது கவனம் வந்துச்சு. அப்ப கவனமா வண்டி ஓட்டணும், அவ்வளவுதான். அப்ப காலையில வண்டி எடுத்துட்டு ஓட்டுறேன், கிழக்கு கடற்கரை சாலையில வண்டியை ஓட்டிட்டு போறேன். கவனம் ஒவ்வொரு நிமிஷம் அந்த பயம் இப்ப போகுது, கவனம் வந்துட்டு இருக்கு. கவனமா ஓட்டுறோம், நிகழ்காலத்துல வண்டியை பார்த்து ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்டு ஓட்டி முடிச்சுட்டு வந்த பேரு ஒரு ஒரு சந்தோஷம் வந்தது உள்ள. இப்ப பயம் போயிட்டு, அடுத்த வாட்டி நான் வண்டியில உட்காரும்போது ஒரு பயம் உணர்வு இல்லை எனக்கு, ஒரு சந்தோஷமான உணர்வு. கார் ஓட்ட போறோன்ற ஒரு சந்தோஷம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கார்ல வந்து எஃப்எம் போட்டுட்டு, ரேடியோவை போட்டுட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறேன். அப்ப அடுத்த வாட்டி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாட்டி நான் மெயின் ரோட்லாம் வண்டி ஓட்டும் போது இப்ப மகிழ்ச்சியா வண்டி ஓட்ட முடியுது. இப்ப வெளியூர்களுக்கும் நான் வண்டியை ஓட்டிட்டு போக முடியுது. இதுக்கு என்ன காரணம்? இந்த பயம்ன்ற உணர்ச்சி வரலாம் எனக்கு இந்த முன்னேற்றமே நடந்திருக்கேன். நம்ம அப்படியே ஜட மாதிரி இருக்க முடியுமா? அந்த பயம்ன்ற உணர்வு வரவைதான் நான் கவனமா வண்டி ஓட்டினா, வண்டி ஓட்டுறதுக்காக தான் அந்த பயம் வருது. அப்ப அந்த பயத்தை புரிஞ்சுக்கும் போது பயம் மனசை விட்டு போயிடும். நான் பயந்துக்கிட்டே எனக்கு வண்டியே ஓட்ட முடியாது, ஏதோ ஆயிடும் பயந்துகிட்டே இருந்தேன்னா இது எனக்கு உடல்லையும் நோய் வரும், நான் அந்த வண்டி ஓட்டியே முடிச்சிருக்க முடியாது. இதுதான் உடலை பொறுத்தவரைக்கும் நோயும் அப்படிதான். நோய் வந்து நீங்க பயம்ன்ற உணர்வு உணர்ச்சியா மாறணும்னா நோய் வந்து இப்படி சரியாயிடும், உடல்ல வர நோய் சரியாயிடும். என்னோட கிளினிக் வர எல்லாருக்கும் நான் சொல்றது, உலகத்துல மிகப்பெரிய நோய் வந்து பயம், மிகச்சிறந்த மருந்து பொறுமை. இதைதான் நம்ம எல்லார்கிட்டும் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த பயத்தை புரிஞ்சுக்கணும், அது வர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பயம் எதுக்காக வருது அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது நம்ம அதை ஈஸியா கையாள முடியும். இப்போ ஒரு பிசினஸே பண்றோம், தொழில் பண்றோம்னு வச்சுங்க, பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும், நல்லா நம்ம லாபம் வரும், நம்ம நல்லா முன்னேறலாம், ரொம்ப நல்லது பாசிட்டிவா திங்கிங். ஆனா பாசிட்டிவா மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டே ஒரு தொழில் தொடங்க முடியுமா? எது பாசிபிள் திங்கிங்கோ அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் பாசிட்டிவ் திங்கிங்கே, கொரோனா காலத்தில் தொழில் தொடங்குவாங்க, எத்தனை பேர் தொழில் கடை மூடி இருக்கிறாங்க, தொழில் மூடி இருக்கு. அப்போ பயம் வர்றது நல்லதா கெட்டதுன்னா நல்லது. ஒரு தொழில் தொடங்கும் போது பயம் வர்றோம்னா வரும், அப்போ தான் கவனமாக நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணணும், அதை என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அது ஒரு வேளை கடை நஷ்டமான என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிக்கிறதுக்காக தான் அந்த பயம் வருது. அப்போ பயம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பயத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். அதை கையாள தெரிஞ்சிட்டா பயம்ன்ற உணர்ச்சியை நம்ம விட்டுருவோம், அந்த உணர்வா வர்றது இல்லையா அது போயிடும். அந்த பயத்தை வச்சு நம்ம கவனமா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பயன்படும். அப்படி பார்க்கும்போது பயம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதனாலதான் இந்த கொரோனா காலத்துல நாங்க எல்லா பேஷண்டையும் பார்த்தோம். எங்களுக்கு புரியுது, கிருமின்றது வந்து உலகத்துல 800,000 வகையான கிருமிகள் இருக்கு, அதுல ஒரு கிருமி தான் கொரோனா. இன்னும் நீங்க புதுசு புதுசா கிருமிகளையும் கண்டுபிடிக்கலாம், புதுசு புதுசா கிருமிகள் வரலாம். கிருமிகளை விட மனுஷன் ஒன்றும் ரொம்ப தாழ்ந்தவன் கிடையாது. இந்த உடலோட எதிர்பார்த்தல் வந்தா கிருமி ஒன்றும் பண்ணாது. அப்படி புரிஞ்சிக்கும் போது நோயை பத்தி பயம் போயிடுது, கிருமியை பத்தி பயம் போயிடுது. பயம் இல்லைன்னா இந்த உடம்பு தன்னோட வேலையை மிக சிறப்பா செய்யும். நோயை பத்தி நம்ம விழிப்புணர்வுன்ற பேர்ல நிறைய யோசிச்சு யோசிச்சு 24 மணி நேரமும் கொரோனா செய்தியை கேட்டுக்கிட்டே இருந்தவங்க நோயாளியா இருக்கிறாங்க. பாம்பேல தாராவி பகுதிகளில் ஒரு 62% பேருக்கு நோய் வந்துட்டு போனதே தெரியல. இந்த பகுதியில் நிறைய பேர் நோய் வந்துட்டு போனதே தெரியல. அவங்க நோயை பத்தி, கொரோனா பத்தி ஒரு பயமும் இல்லை அவங்களுக்கு. அப்ப கிருமி வருது, உடம்புல நோய் எதிர்பார்த்தல் அதை சமாளிக்குது. போது உடம்புல மனசுல பயம் இல்லைன்னா உடல் தன்னோட வேலையை ஈஸியா செஞ்சுட்டு போகுது. இப்ப எல்லா நோயும் உடல்லயே மனசுதான் வரும். மனசுல வந்து நோய் இருக்க வரைக்கும் உடல் சரியாகாது சீக்கிரம். மனதுல அந்த நோயை பத்தி ஒரு பயம் இல்லை அப்படின்னும் போது உடல் இந்த நோயை ரொம்ப சீக்கிரமா வெளியே தள்ளும். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் மரபோயில பயம் அப்படின்றது ஒரு உணர்வு, அது அந்த சூழலுக்காக வரும். அந்த சூழலை கையாள்வதற்காகத்தான் அந்த பயம் வருது. அதை தேவைப்பட்டா அந்த சூழலை கையாள்றதுக்கு அந்த பயத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ பாம்பு வருதுன்னா நம்ம ஓடணும்னா அந்த பயத்தை பயன்படுத்தினா தான் அச்சினல்ஸ் வந்து நம்ம ஓட முடியும். அந்த புரிதல் ஏற்பட்டால் பயத்தை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை, அந்த சூழலை மட்டும் கையாளணும். இறுதியாக அந்த வள்ளுவர் சொன்ன குரலோட முடிக்கிறேன். வள்ளுவர் சொல்லுவார், அஞ்சுமை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சேல்
அறிவுடையா தொழில் அப்படின்னு. அப்ப பயப்பட வேண்டிய நேரத்துக்கு இந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டா நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். பட் அவசியம் இல்லாத நேரத்துக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு, அஞ்ச வேண்டியதுக்கு நம்ம அஞ்சணும், தேவையில்லாததுக்கு நம்ம அஞ்ச தேவையில்லை. அப்ப பயம்ன்றது ஒரு உணர்வு, தேவைப்பட்ட அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம பயன்படுத்தி நினைக்கும் போது அது பாசிட்டிவான விஷயங்களை நம்ம உடம்புல உருவாக்கும். அப்படி அது உணர்ச்சியா மட்டுமே வெறும் பயமா மட்டுமே திரும்ப திரும்ப நம்ம சிந்தனையா மாறுச்சுன்னா அது நமக்கு நோய்களை தான் உண்டாக்கும். வாய்ப்புக்கு நன்றி. சூழலுக்கு ஏற்ற பல பயனுள்ள தகவல்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அகிலரங்கம். நன்றி, வணக்கம். சரி நண்பர்களே, இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். இக்காணொலி உங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லுக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகளுடனும் வணக்கங்களுடனும் நான் உங்கள் அன்பு தோழி இருக்கிறேன்.